நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கிளாஸ் வித் டேவிட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பெல் எலிக்சர் யூஸ் பண்ணி 7 ஸ்பெல் ப்ளஸ் டார்க் எலிக்சர் யூஸ் பண்ணி 5 ஸ்பெல், இது பார்த்தோன்னா டீட்டெயில்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்பெல் பேட்டரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதோடய டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் கிடைக்கிற ஒரே ஸ்பெல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் ஸ்பெல். இதை வந்து தமிழில் பார்த்திங்கன்னா இடி ஸ்பெல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது உண்டு. இந்த ஸ்பெல்லோட ஹவுசிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேமேஜ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 560. இதோட காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 எலிக்சர். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏர் டிஃபென்ஸ் அட்டாக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளானை பிரேக் பண்ணுறதுக்கு, மெயின் ஈகிள் ஆர்டிக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ட்ராகன் அட்டாக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்பெல்லுங். அதனால் இதை வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வர வர அப்டேட் பண்ணிகிட்டே வந்துக்கோங்க. இது வந்து மேலே நீங்கள் டவுனால் ஹை லெவல் போகிறப்ப தான் வந்து இதோட ஒர்த்து வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹீலிங் ஸ்பெல். இது ஹீலிங் ஸ்பெல் பார்த்திங்கன்னா லோ லெவல் டவுனால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெனிஃபிட் வந்து மெயினாக இருக்கும். கிரவுண்ட் அட்டாக்கில் வந்து இந்த ஹீலிங் ஸ்பெல்லோட ஒர்த்து வந்து அப்போ தான் உங்களுக்கு புரியும். மேலே டவுனால் 11 மேலே வந்து ஹீலிங் ஸ்பெல் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிஃபென்ஸெலாம் ஹை லெவலில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹீலிங் ஸ்பெல் போட்டாலும் பெரிய பெனிஃபிட் கிடைக்காது. அதனால் மேக்ஸிமமாக எல்லா பிளேயரும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரே ஒரு ஹீலிங் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வந்து ரேஞ்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா ஹீலர் வந்து அதிகமாக ஒரு 5 ஹீலர் பக்கம் கொண்டு போகிறதுனால அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு ஸ்பெல். இதோட கெப்பாசிட்டி 2, டேமேஜ் இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா 180%. இதுதான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரேஞ்சு ஸ்பெல் யூஸ் பண்ணாத ஒரு பிளேயர் இருக்காருன்னா அது வந்து அதிசயம்தான். இது ட்ராகன் அண்ட் கிரவுண்டு எது எடுத்தாலும் உங்களுக்கு ரேஞ்சு ஸ்பெல். ஏன்னா இது வந்து ட்ரூப்ஸை வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 30% வந்து அது நார்மல் ஸ்பீடை விட. அதனால் ரேஞ்ச் ஸ்பெல் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணி பழகி பாருங்கள். ஏன்னா ரேஞ்ச் ஸ்பெல்லோட இது பார்த்தீங்கன்னா ட்ராகன் அட்டாக் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும், ட்ராகன் அண்ட் பலூன். ஏன்னா பலூன்லாம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஸ்பெல் போடுறப்போ கொஞ்சம் பெரிய பலூனான மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 2-3 பலூன் சேர்ந்தாலே போதும், டவுனால் வந்து ஈஸியாக தூக்கிடும். மேலே டவுனால் 12 and 13. அதனால பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஸ்பெல் வந்து உங்களுக்கு கீழே 7th டவுனாலேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால ரேஞ்ச் ஸ்பெல் வந்து பெரிய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்பெல் வந்து ஜம்ப் ஸ்பெல். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 9th டவுனாலில் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஜம்ப் ஸ்பெல் வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எர்த் குயிக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு 4 எர்த் குயிக்கு யூஸ் பண்ணால் தான் வால் பிரேக் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜம்ப் ஸ்பெல் இருந்தாலே போதும் உங்களுக்கு. சென்டரில் எங்கேயாவது வேணும்னா நம்ம சென்டரை கவர் பண்ணுற மாதிரி ஜம்ப் ஸ்பெல். அதேமாதிரி டைம் ரொம்ப நேரம் இருக்கும் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஜம்ப் ஸ்பெல் இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு உள்ள எல்லா ட்ரூப்ஸும் மூவ் ஆகுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மேலே ஹை லெவல் போக போக வந்து ஜம்ப் ஸ்பெல் வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். எர்த்குயிக் யூஸ் பண்ணாலும் வால் வந்து ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு வந்து ஸ்பெல் கேட்டகரி 2 ஸ்பெல் தான் இது யூஸ் ஆகும். ஆனால் எர்த்குயிக் பார்த்தீங்கன்னா 4 வேணும். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு 2 ஸ்பெல் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு ஏதோ ஒன்று வந்து எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் ஸ்பெல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி 2 இருந்தது, அதனால் மோஸ்ட்லி அதிகம் யாரும் யூஸ் பண்ணாதனால இப்போ வந்து ஹவுசிங் ஸ்பேஸ் 1 வந்து கொடுத்துட்டாங்க, 1 இருக்க மாதிரி. இது வந்து எவ்வளோ நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்குன்னா 5.5 seconds வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கும் ட்ரூப்ஸை அண்ட் டிஃபென்ஸை, எதுவும் கிளான் ட்ரூப்ஸ் இந்த மாதிரி எது எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இது வந்து உங்களுக்கு
ஏர் டிஃபென்ஸ் அந்த இன்ஃபர்னோ டவரை வந்து ப்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த குயின் வச்சு ஹீலர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறப்ப அதே மாதிரி இன்ஃபர்னோ ப்ளஸ் இப்போ ஸ்கேட்டர் ஷாட் இதெல்லாம் வந்து ப்ரீஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து க்ளோன் ஸ்பெல், இதோட கெப்பாசிட்டி வந்து 3 ஹவுசிங் ஸ்பேஸு, க்ளோன்டு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 33. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரோ ட்ராகன் ப்ளஸ் பலூனை யூஸ் பண்ணி பேட்டில் பிளிம்பில் அட்டாக் பண்ணுறதுக்கு அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லோ ஹவுசிங் ஸ்பேஸ் உரிய ட்ரூப்ஸுக்கு வந்து இந்த ஸ்பெல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக ட்ரூப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது இது குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுற ஏரியா வந்து கிளியர் பண்ணுற மாதிரி அப்படி யூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்விசிபிலிட்டி பெல் ஸ்பெல் வந்து இப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். இது ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள், அதே மாதிரி 4.5 seconds தான் இதோட ஒர்த் டைம் இருக்குது. இது 14,000 டார்க் எலிக்சருக்காக வந்து நம்ம இதை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். கிரவுண்ட் அண்டு ஏருக்கும் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி யூஸ் பண்ணலான்னா பேட்டில் பிளிம்பில் வந்து சூப்பர் விசாடுக்கு வந்து நம்ம ஒரு ரேஞ்ச் யூஸ் பண்ணி இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணோம்னா இந்த சூப்பர் விசாடு மற்ற டிஃபென்ஸுக்கெல்லாம் தெரியாதது. அதுங்களாட்டி அந்த கேப்லேயே வந்து ரேஞ்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க டிஃபென்ஸ் அண்ட் டவுனால் மற்ற பக்கத்தில் எது இருந்தாலும் அது கிளியர் பண்ணிடும். அந்த அட்டாக்குக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்பெல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மற்ற ட்ரூப்ஸுக்கு வந்து இது பெரிய அளவில் ரிசல்ட் நல்ல நிலைமையில் கிடைக்கல. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டார்க்கு ஸ்பெல் பேக்டரியிலேருந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிறது பாய்சன் ஸ்பெல். இதோட இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கிளான்லேருந்து வர்ற ட்ரூப்ஸை வந்து நம்மளை டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் அதோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் அதோட பவரை வந்து குறைக்கிறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுற ஒரே இது தான் பாய்சன் ஸ்பெல். இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கிளான் ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வந்து தப்பிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணும். மற்ற முன்னாடி இருக்க நம்ம ட்ரூப்ஸை வந்து அட்டாக் பண்ணாது. அந்த கேப்லேயே வந்து பாய்சன் அது ஒவ்வொரு ட்ரூப்ஸோட ஹிட் பாயிண்ட்ஸை வந்து கம்மி பண்ணிடும். அந்த கேப்லேயே நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே உங்களுக்கு 9th 10th டவுன் ஹால் வரைக்கும் வந்து அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே போகப்போ வந்து பாய்சன் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எர்த் குயிக் ஸ்பெல், இதோட ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து 1, டேமேஜ் டைப் வந்து 29%. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டார்கெட்ஸ் வந்து பில்டிங் அண்ட் வால்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே டைம் வந்து இது டேமேஜ் பண்ணும். இது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதே மாதிரி லோ லெவல் ஹை லெவல் ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் வால் பிரேக் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். ட்ரூப்ஸ் எல்லாமே டைரெக்டாக வந்து உள்ளே உங்களுக்கு டவுனால் எய்ம் பண்ணி உள்ளே போகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி இந்த ஸ்பெல்லெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணோம்னா ஈஸியாக 3-star எடுக்க முடியும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கு எர்த் குயிக் எப்படி யூஸ் பண்ணி 3-star எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலில். இதே மாதிரி வால் பிரேக் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி லைட்டிங் ஸ்பெல் கூடையும் வந்து இந்த எர்த் குயிக்கை யூஸ் பண்ணி மற்ற டிஃபென்ஸவோ வேறு எது வேணாலும் பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ்டில் ஸ்பெல்லு, இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஹவுசிங் ஸ்பேஸ் 1. இது வந்து ஸ்மால் ஒரு அளவுக்கு தான் ஸ்பீடு கிடைக்கும். இதுக்கு வந்து என்னென்னா ரேஞ்ச் ஸ்பெல்லுக்கு மாற்றாக கிடைச்ச ஒரு ஸ்பெல் பார்த்திங்கன்னா ஹேஸ்டில் ஸ்பெல். இது வந்து பலூன் அட்டாக்கு மோஸ்ட்லி வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் எடுத்திங்கன்னா ஒரு 4-5 அளவு தான் எடுக்க முடியும். அதே இது பார்த்திங்கன்னா ஹேஸ்டில் வந்து ஒரு 7 ஸ்பெல் வரைக்கும் எடுத்துக்க முடியும். ரொம்ப ஸ்பீடாக போகலைனாலும் ஓரளவுக்கு ஸ்பீடாக பலூன் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹேஸ்டில் ஸ்பெல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஹேஸ்டில் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கெல்டான் ஸ்பெல், இதோட ஹவுசிங் ஸ்பேஸ் 1. அதே மாதிரி இந்த ஸ்கெல்டான் யூனிட்ஸ் வந்து எவ்வளோ 18 நம்பர் ஸ்கெல்டான் வந்து இந்த ஸ்பெல் யூஸ் பண்ணுறப்ப வரும். கிரவுண்டுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெல்டன்ஸ் வரும். இது வந்து எந்த அட்டாக் பண்ணலான்னா ஹாக் அதே மாதிரி மைனர் இந்த ரெண்டு ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த இதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்கெல்டானையும் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருப்பாங்க, ஹாக்கை வந்து அட்டாக்
ஹாக் வந்து அட்டாக் பண்ணுறது வந்து குறையும். இந்த கேப்லேயே வந்து ஹாக் வந்து உங்களை மற்ற டிஃபென்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அதிக யூஸ்ஃபுல்லாக அந்த ஸ்பெல் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேட் ஸ்பெல்லுங்க. இந்த பேட் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஸ்பேஸ் ஒன்று தான். இதில் உள்ளேருந்து வர பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 நம்பர் வந்து பேட்ஸ் வந்து இதிலேருந்து வரும். 150 டார்க் கலிக்ஸ் வரைக்கும் நம்ம இதை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணலான்னா, இதுவும் பார்த்திங்கன்னா இதோட பெஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா டிஃபென்ஸை தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும். அதனால் வந்து உங்களுக்கு ஒன் சைடு வந்து டிஃபென்ஸு நம்ம வந்து கிரவுண்ட் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கப்ப, அதே மாதிரி ஏரியாஸ் ப்ளஸ் இருக்க விசார்டுக்கு வந்து ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெல்லை நம்ம அதுக்கு மேலே போட்டோம்னா பக்கத்தில் இருக்க டிஃபென்ஸ் சிங்கிள் அட்டாக் டிஃபென்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். இன்ஃபர்னோ டவர் ப்ளஸ் ஈகிள் ஆர்டிக்கல் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணி கேமை வந்து உங்களுக்கு 3 ஸ்டார் எடுக்கிற அளவுக்கு வந்து குயிக்காக உங்களுக்கு நம்மளை வந்து மூவ் பண்ணி கொடுக்கும். இது வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த 12th டவுனாக 11th டவுனால் வந்து இந்த பேட் ஸ்பெல்லோட யூஸ் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.